சொல்லுங்க உங்களுக்கு உங்களுடைய ஃபீட்பேக். நிறைய இன்ட்ரி அட்டன் பண்ணியிருந்தேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நல்லா பண்ண முடிஞ்சிச்சு. ஜாவா ட்ரைனிங்கில் கற்றுட்டு கொஞ்சம் கேட்டாங்க, அது அதை எக்ஸ்ப அது அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கொஞ்சம். அப்புறம் ப்ரோக்ராமிங் எல்லாம் சாம்பிள் ப்ரோக்ராம் எழுதி காமிச்சுனாங்க, அது ட்ரைனிங் பண்ணல அந்த மாதிரி சின்டாக்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக எழுத முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இங்கே வச்சிருந்த அந்த ஆப்டிடியூட் அந்த எக்ஸாம்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது போக நீங்கள் எக்கச்சக்கமான குரூப்ஸ் இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அங்கே அந்த டைமில் கரெக்டாக டெலிவர் பண்ண முடிஞ்சிச்சு. ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இன்டர்வியூ என்ன மாதிரி ரவுண்ட்ஸ் இருந்துச்சாங்க உங்களுக்கு? ஆப்டிடியூடு, டெக்னிக்கல் ஹெச்ஆர், அப்புறம் ஹெச்ஆர். அதுக்கு இங்கேருந்து நீங்கள் பண்ண எக்ஸாம்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா? ஆ, டெக்னிக்கலாக கொஞ்சம் மார்க் இன்ட்ரிவியூ இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த மார்க் இன்ட்ரிவியூ உங்களுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரெக்ட், ஓகே. உங்களுக்கு ட்ரைனர் ஜாவா நியாஸ் எப்படி உங்களுக்கு அவர் நல்லா கொஞ்சம் ப்ரோக்ராமேட்டிக்காக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் ஒவ்வொரு டாபிக் வைஸ். ஆனால் கொஞ்சம் யூஸ் ஆகிடுச்சு. இந்த ஹூப்ஸ் கான்செப்ட், அந்த இன்டர்ஃபேஸ், அது மாதிரி கேட்டாங்க. அது அதில் ப்ரோக்ராமிங் எழுதி சொன்னாங்க. அரே ஸ்பிங் மொத்தம் எத்தனை ரவுண்ட் இருந்துச்சாங்க? மூன்று ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட், அப்புறம் டெக்னிக்கல் ஹெச்ஆர், அப்புறம் ஜெனரல் ஹெச்ஆர். Okay, thank you very much.